வாழ்வில் வெற்றியை நோக்கி ஓடி ஓடி சோர்வடைந்து விட்டீர்களா? உங்கள் மீது உங்களுக்கே சந்தேகம் வரத் தொடங்கிவிட்டதா? அப்படி என்றால் நிச்சயம் நீங்கள் வெற்றிக்கு மிக அருகில்தான் உள்ளீர்கள். வெற்றிக்கு ஒரு அடி தொலைவில் மட்டுமே நீங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு அடியையும் கடந்தால் மட்டுமே வெற்றியை சுவைக்க முடியும். முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முடியாதது என்னும் சொல்லில் கூட முடி என்னும் சொல் உள்ளது. இவ்வுலகில் முயற்சியை விட வேறு எதுவும் சிறந்த இடத்தை பெற முடியாது. மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒரு முறை இறந்து விடுவார்கள். கோழைகள் தங்கள் மனதில் உள்ள பயத்தால் மட்டுமே மீண்டும் மீண்டும் மரண வேதனையை அனுபவிக்கிறார்கள். நம்மால் இது நிச்சயமாக செய்ய முடியாது என்று கூறும் காரியத்தை கூட மீண்டும் மீண்டும் விடா முயற்சியுடன் செய்தால் ஒரு நாள் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். பெரிய காரியங்கள் எப்போதாவது சுமூகமாக செய்யப்பட்டுள்ளதா? அனைத்து பெரிய முயற்சிகளும் பலத்த தடைகள் மூலம் அடையப்படுகின்றன. ஒரு சிறிய தொடக்கத்திற்கு பயப்பட வேண்டாம். பெரிய விஷயங்கள் பின்னர் வரும். தைரியமாக இருங்கள். துணிச்சலான ஒருவரே உங்கள் ஆண்மை மிக்க முயற்சிகளை முன்வையுங்கள். நேரம், பொறுமை மற்றும் அசைக்க முடியாத விருப்பம் காட்ட வேண்டும். ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறுவதற்கு முன் நூற்றுக்கணக்கான சிரமங்களை கடந்து செல்ல வேண்டும். விடாமுயற்சியுடன் இருப்பவர்கள் விரைவில் அல்லது பின்னர் ஒளியை காண்பார்கள். அது மேலும் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு பூனை குட்டி போடுவதற்கு 2 மாதங்களே ஆகும். அதுவே ஒரு யானை குட்டி போடுவதற்கு 18 மாதங்கள் ஆகும். இதுபோல்தான் உங்கள் வெற்றியும் சிறிது தாமதம் ஆகலாம். ஆனால் உங்கள் வெற்றி யானை போன்று மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். மாபெரும் வெற்றியடைய வேண்டுமாயின் மாபெரும் உழைப்பை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். தினமும் வெற்றியை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள். மிகவும் சோர்வாக உள்ளதா? சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மீண்டும் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். விடாமுயற்சி எனும் மந்திர சாவியால் மட்டுமே வெற்றி எனும் கதவை திறக்க முடியும். தன்னம்பிக்கை எனும் வாகனமும் விடாமுயற்சி எனும் எரிபொருளும் உங்களிடம் இருந்தால் போதும். வெற்றி எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உங்களால் வெற்றி எனும் இலக்கை சென்றடைய முடியும். நீங்கள் எவ்வளவு தட்டியும் கதவு திறக்கவில்லை என்றால் விரக்தியில் வீழ்ந்து விடாதீர்கள். கதவை உடைத்தெறிந்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருங்கள். எல்லா சக்தியும் உங்களுக்குள் உள்ளது. நீங்கள் எதையும் மற்றும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதை நம்புங்கள். நீங்கள் பலவீனமானவர் என்று நம்பாதீர்கள். யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியும். நான் விரும்பியதை அடையும் வரை நான் இலக்கிலிருந்து ஒருபோதும் வெளியேறப்போவதில்லை. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நாம் தோல்வியை வெல்ல முயற்சி என்னும் ஆயுதத்தை ஏந்தி தோல்வியுடன் போராட வேண்டும். நமது செயலில் முயற்சி இருந்தால் தோல்வி நம்மிடம் வந்து சேராது. நாம் முயற்சியில் வெற்றி பெற நம்மிடம் 3 விஷயங்கள் காணப்பட வேண்டும். அதாவது நமது நோக்கம் மிகச் சரியானதாக காணப்பட வேண்டும், மற்றும் நாம் எடுக்கும் முயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரும் எடுக்கும் வழியில் முயலாமல் நமது அறிவு, சிந்தனை என்பன தனித்துவமாக காணப்பட வேண்டும். இம்மூன்றும் நம் முயற்சியை வெற்றி பாதையில் செல்ல வழிவகுக்கும். நாம் எக்காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் சற்று மலைப்பாகத்தான் இருக்கும். அதாவது குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்க முன் விழுந்து எழுந்துதான் நடை பயிலுகின்றனர். கீழே விழுந்து விட்டோமே என்று நடை பயிலாமல் விட்டுவிடுவதில்லை. வெற்றி பெறுவதற்கு முடிவில்லா முயற்சியும் அதீத நம்பிக்கையும் தேவையானதாகும். நன்றாக உழைத்திரு, உனது குறிக்கோளை நீ நிச்சயம் அடைவாய் என்று விவேகானந்தர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவரின் வாக்கு. அதாவது நாம் மேற்கொள்ளும் செயல் சிறப்பினை தரும் என்று உணரும்போது முயற்சி ஆர்டிசியன் ஊற்றுகள் போல் ஊற்றெடுக்கும். விடாமுயற்சி மட்டும் இல்லாவிட்டால் பல சாதனைகள் நிகழ்ந்திருக்க மாட்டாது. இலக்கு தெரியாமல் முயற்சிப்பதுதான் கடினம். இலக்கினை மிகச்சரியாக கணித்துவிட்டு முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். உயர உயர குதித்து பார்த்து தன்னால் திராட்சை பழத்தை உண்ண முடியவில்லை என்று எடுத்த முயற்சியை கைவிட்டு இந்த பழம் புளிக்கும் என்று பாதியிலே கைவிடுவது முயற்சியல்ல. குடுவையில் உள்ள நீரை பருக முடியவில்லை என்றதும் முயற்சியினால் கற்களை குடுவையில் இட்டு நீரை மேலேறச் செய்து பருகிய காக்கையின் வெற்றிதான் முயற்சி. அதாவது ஒரு செயலினை செய்ய தொடங்கி அது முடியாமல் போனதும் கைவிடுவதல்ல முயற்சி. அச்செயலை வெற்றியடைய செய்ய நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தான் வெற்றி. துன்பம், வேதனை,
சங்கடம் மற்றும் விருந்தோம்பல் அனைத்திற்கும் வரம்புகள் உள்ளன. எனினும் கடுமையான முயற்சி ஒன்றிற்கு மாத்திரமே வரம்புகள் காணப்படாது. சூறாவளி பறவைகளின் கூடுகளை சேதமாக்கி அழைத்துவிடும். எனினும் பறவைகள் தங்களது முயற்சியால் மீண்டும் கூடுகளை அமைத்துக் கொள்ளும். ஏனெனில் எல்லைகள் இன்றி செய்தாலே வெற்றி நமக்கு கிடைத்துவிடும். அதற்கான முயற்சி வரம்பற்றது. தோல்விகள் கதவை மூடும் போது தொடர்ந்து விடா முயற்சியுடன் கதவை தட்டி திறப்பதுதான் வெற்றிக்கான சாவி ஆகும். நமக்கு வெற்றிகள் வந்து சேர்வதற்கென்று தனியாக ஒரு நேரம் எதுவும் இல்லை. விடா முயற்சியோடு செயற்படுகின்றவர்களிடம் எந்த நேரத்திலும் வெற்றிகள் வந்து சேரும். வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் இணைய விடா முயற்சியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள். உங்களால் ஓட முடியாவிட்டால் நடங்கள். உங்களால் நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல்லுங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் தொடர்ந்து நகர வேண்டும். நீங்கள் இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள். நீங்கள் ஏற்கனவே கடினமாக உழைத்து சோர்வடைந்த பிறகும் நீங்கள் செய்யும் கடின உழைப்பே விடாமுயற்சியாகும். நமது விதி நாம் எத்தனை முறை தடுமாறி விழுந்தோம் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுவதில்லை. நாம் எத்தனை முறை எழுந்திருக்கிறோம், தூசி தட்டிவிட்டு முன்னேறி செல்கிறோம் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. வாழ்க்கையின் தோற்றவர்கள் பலர் அவர்களின் முயற்சியை கைவிட்ட போது அவர்கள் வெற்றிக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை உணராதவர்கள். முயற்சியின்றி யாரும் வெற்றியடைய மாட்டார்கள். வெற்றி பெற்றவர்கள் விடாமுயற்சிக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் கடினமான முடிவுகளில் ஒன்று விலகிச் செல்வதா அல்லது மேலும் கடினமாக முயற்சி செய்வதா என்பதை தேர்ந்தெடுப்பது. வாய்ப்புகள் பொதுவாக கடின உழைப்பை போல மாறுவேடமிட்டுள்ளன. எனவே பெரும்பாலான மக்கள் அவற்றை அடையாளம் காண மாட்டார்கள். நீங்கள் நினைத்த எதையும் உங்களால் செய்ய முடியும். ஆனால் அதற்கு செயல், விடாமுயற்சி மற்றும் அச்சங்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் என்பன தேவை. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது.